குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் நிர்வாணமா வச்சிருந்தாங்க அது விசாரிக்கும்போது தெரியுது வீரப்பம் வச்சிருக்கிற பணம் இருக்குனாங்க அது ரெண்டு பேய் எங்க தான் இருக்கான் போய் எடுத்து வரலாம்னு இது மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசினார் யானை எப்படி கொள்வோம் எங்கே தான் தடுப்போம் எங்கே மார்க்கெட் பண்ணுவோம் யார்கிட்ட இருப்போம் விலை எவ்வளோ எல்லாத்தையுமே சொன்னார் எல்லாம் எப்படி வெளிப்படையாக சொல்கிறீங்கன்னு கேட்டால் இந்த யானையெல்லாம் கொண்டு யார் யார்கிட்ட வித்தாருங்கறதுலாம் போட்டீஸுக்கு தெரியும் ஆனா ஆந்திராவில சந்தனம் தடை செய்யப்பட்டதல்ல இல்ல அங்க அவங்க எவ்வளவு வேணாலும் வச்சிருக்கலாம் அங்கிருந்து அவன் வெளியில விற்கிறது அறுபத்தஞ்சில இருந்து எழுது ரூபாய்க்கு விற்கிறார் இதுதான் அவருக்கு இடைப்பட்ட இதா வரக்கூடிய லாபம் இறப்பன் அடத்த சந்தனக்கட்டை அதிகபட்சம் சீனிவாசோட முயற்சிகளில் வந்து நிறைய பேர் ஏற்கனவே அனைவட்டையில் இருந்தவங்க திருந்திருக்காங்க சரணடைஞ்சிருக்காங்க இல்லை மாறி பாதை மாறி போயிருக்காங்க அதே முயற்சி வீரப்ப நிலஞ்சு எடுக்கிறார் அது வீரப்பன் முயற்சியில் ஏன் அது வந்து சக்ஸஸ் ஆகாமல் போச்சுன்னு நினைக்கிறீங்க இல்லை அதில் ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா டிசிஎப் ஸ்ரீனிவாஸ் இறந்ததுக்கு பிறகு இப்போ நான் ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் அவரோடு அதிகப்படியான அந்த தேர்தல் வேட்டையில் ஈடுபட்ட பல காவல்துறை அதிகாரிகளையும் பார்த்தேன் குறிப்பாக எம்ஆர் பூஜார் அப்படிங்கிற போலீஸ் ஐஜி ரிட்டையர்ட் அவர் அவர் தான் ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் சீனிவாசோடு தமிழ்நாடு முழுக்கவும் இருக்கிற பல யானை வேட்டைக்காரர்கள்லாம் கொண்டு போய் விசாரித்தவங்க உதச்சவர் அவர் அவரை பார்த்து பேசும்போது சீனிவாஸ் வந்து ரொம்ப மென்மையான குணமுடையவர் யார் சொல்கிறதையும் எளிதில் நம்பிடுறக்கூடியவர் யார் மேலேயும் பயம் இல்லாமல் எப்பேற்பட்ட குலகாரம் யானை வேட்டக்காரன் வந்து கூப்பிட்டு வந்து பேசுவார் அவனை வந்து மதிப்பு கொடுப்பாரு அந்த அடிப்படையில் சேவி கவுண்டர் அப்படிங்கிற தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய வேட்டைக்கார நாங்கள் பார்க்க போனோம் சேவி கவுண்டரு வீட்டுக்கு நாங்கள் போகிற வழியில் நான் எப்பவுமே இவர் போலீஸ் இல்லையா இவங்க கொஞ்சம் இவங்களுடைய அந்த ஐடியாலஜி கிரிமினாலஜியெல்லாம் படித்தவங்கனால வேற மாதிரி இருக்கும் நாங்கள் போகிற வழியிலேயே நாங்கள் ஜீப்பில் ரெண்டு பேர் சிவில் ட்ரெஸ்ஸில் எங்கள் கான்ஸ்டபிளாக விட்டுருவோம் அவன் இறங்குனே அந்த பக்கத்தில் விசாரிக்க ஆரம்பிப்பான் நாங்கள் ரெண்டு பேர் நேராக அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் போவோம் அப்படி போகும்போது எதிரில் ஒரு ஆள் வந்துட்டு இருக்காரு வந்துகிட்டு இருக்கிற அந்த நபரை சேவி சேவிக்கொண்ட வீடு எதுங்கன்னு கேட்குறான் அவர் அந்த ஊரில் பெரிய முக்கியமான ஒரு நபர் அவருடைய பையன் வைக்கல் அவன் கேட்கும்போது அந்த நபர் சொல்கிறார் அந்த மேலே போய் வளர்த்தல் திரும்பினீங்கன்னா அந்த கூறு வீட்டுக்கு அந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு நாங்கள் அந்த வீட்டுக்கு போனால் அங்கே ஆள் இல்லை நான் வச்சுட்டு போன கான்ஸ்டபுள் கீழேருந்து சிக்னல் கொடுக்குறான் வந்து பார்த்தா நாங்கள் வழிகேட்டு போன ஆள் தான் சேவிக்க வேண்டும் அவர் அங்கே பிடிச்சி வச்சிட்டான் வந்தோடனே ஏன் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியாது முதல்ல நீங்கள் போய் திரும்பி பார்த்துட்டு வரட்டும் அப்படிங்கிறனால நான் சொல்லிவிட்டு கீழே வந்து விசாரிக்கலான்னு பார்த்தா உங்களால் என்னை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி தான் கடத்தல்காரர் எல்லாருமே குற்றநோக்கத்தில் தான் இருக்கான் ஆனால் அது சீனிவாசுக்கு தெரியாது நான் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவேன் அதுக்கு பிறகு அந்த சேவி கவுண்டர்கிட்ட கே பேசும்போது தெலுங்குல பேசுறாரு அவருடைய தாய்மொழியில அவரோட பேசுறாரு எங்ககிட்ட பேசும்போது இங்கிலீஷ்ல பேசுறாரு கன்னடத்துல பேசுறாரு ஃப்ளோவா பேசினாரு எந்த விதமான ஒளிவும் மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுனாரு யானை எப்படி கொள்வோம் எங்க தான் தடுப்போம் எங்க மார்க்கெட் பண்ணுவோம் யார்கிட்ட வைப்போம் விலை எவ்வளோ எல்லாத்தையுமே சொன்னாரு எல்லாம் எப்படி வெளிப்படையா சொல்றீங்கன்னு கேட்டால் எங்களை உங்களால ஒன்றும் பண்ண முடியாது எல்லாத்துக்குமான டாக்குமெண்ட் நாங்கள் வச்சுருக்குறோம் யானை செத்து கிடந்ததுன்னா அந்த செத்து கிடந்த யானைக்கு பதினாலு வயசுனா பதினாலு வயதோட யானையினுடைய தந்தம் என்ன சைஸில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டிக்கலாக இன்டர்வியூ இருக்குது ஆனால் நாங்கள் எடுத்திருக்கிற தந்தம் முப்பத்தொம்பது வயசு யானைகள் எடுத்த தந்தோம் நீங்கள் பதினாலு வயசு யானைக்கான தந்தத்தை இதை கொண்டு போய் பாட்டிங்கன்னா மேட்ச் ஆகாது நாங்கள் கேஸ்லேருந்து தப்பிச்சுருவோம் என்ன பண்ணாலும் உங்களால் எங்களை சட்டப்படி தண்டிக்கவே முடியாது அதனால தான் நாங்கள் தைரியமாக செஞ்சிட்ருக்கோம் யார் வந்தாலும் நாங்கள் இதை செய்வேன்னு சொல்கிறாரு அப்போ நாங்கள் எப்படி காட்டை காப்பாற்றணும் ஒரு வனத்துறை அதை நான் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் இறங்க வேண்டிய சூழல் வந்தது அதன்படி தான் நாங்கள் இறங்கினோம் இதை ரொம்ப சீனிவாஸ் நம்பினார் அதே மாதிரி சுப்பிரமணியத்தை நாங்கள் கோயம்புத்தூரில் போய் விசாரிக்கிறோம் கோயம்புத்தூருக்குள்ளே போய் லோக்கல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணுங்கிற பாலிசியில் டிசிஎஃப் சீனிவாஸ் இருக்காரு நாங்கள் போகிறோம் லோக்கல் ஸ்டேஷனில் கூப்பிட்றோம் விவேகானந்தா நகரில் கதவு நம்பர் பதிமூணில் இருக்கிற சுப்பிரமணியத்தை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு போலீஸ் ஒருத்தர் வாங்கன்னு நாங்கள் போனால் போகும்போது வீட்டில் சுப்பிரமணிய உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காருன்னு சொல்லுவாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா சுப்பிரமணியம் எல்லாம் எடுத்துகிட்டாங்க இருப்பார் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு நாளாக நெஞ்சு போய்ட்டு சார் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவார் நாங்கள் வெளியில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அவர் வீட்டுக்கு போயிடுவார் கர்நாடகாவிலேருந்து இந்த மாதிரி நாங்கள் பல முறை போய் ஏமாந்ததுக்கு பிறகு மூணாவது முறையாக ஜெகதீஷ்னு எங்களுடைய ரேஞ்சர் ஒருத்தரையும் எங்கள் போலீஸ் எஸ்ஐ மல்லேஷன் ஒருத்தரையும் கொண்டு போய் சுப்பிரமணியம் இருந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் முதல்லயே நிறுத்திட்டோம் அதே மாதிரி நாங்கள் ரெண்டாவது முறை போகும்போது ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சொன்னாங்க வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அதே மாதிரி இருந்தால் முடிச்சு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் சரவணம் பட்டிங்கிற இடத்துல வந்துட்டு கோயில் பாளையம் ஒரு இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வயர்லெஸ் மூலமாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த எங்கள் ஆளுக்கு தகவல் கொடுத்து நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் போய் பார்த்தா சுப்பிரமணியம் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சு வெளியில் வர்றாரு வந்த காரோட எங்கள் ஜெகதீசம் மல்லேசம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க திரும்ப சாமராஜன் அவர் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம் வாழ்க்கையில் இனிமேல் நான் யானை தந்தத்தை வாங்கவே மாட்டேன் விற்கவே மாட்டேன்னு அவன் எழுதி கொடுத்தான் சீனிவாஸ் பல முறை அறிவுரை சொல்லி கடவுள் கதைகளை சொல்லி யானையினுடைய அவசியத்தை சொல்லி காடுகளினுடைய வளத்தை சொல்லி காடு எப்படிப்பட்டது அது இல்லைன்னா உலகமே இல்லைங்க இதெல்லாம் சொன்னப்ப கதையா கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தவன் நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு இனிமேல் யானை தந்தை விற்க மாட்டேன்னு எழுதி கொடுத்தான் அவன் எதிர்காலத்தில் என்னைக்குமே யானை தந்தம் விற்க முடியாத அளவுக்கு அவனுடைய சொத்து பத்திரங்கள் சிலதையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கு பிறகுதான் அவன் திருந்தினான் பின்னால நான் பார்க்கும்போது அவன் திருந்திட்டான்னு தெரிஞ்சது இது எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம செய்ய முடியாது சில சட்டத்தை மீறிய சில வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது அந்த அடிப்படையில் பி சி எஸ் இயங்கினாரு அது கடைசியா தான் அந்த முயற்சியில் ஐக்கிய நாடுகள் சபையை அது தடை போடுற அளவுக்கு அதை கொண்டு வந்து விட்டாரு அப்படிங்கிற அந்த பல விஷயங்களை சொன்னாரு இதுதான் வீரப்பன் எந்தந்த யானையெல்லாம் ஒன்று யாராருக்குள்ள வித்தாருங்கிறது எல்லாமே போலீஸுக்கு தெரியும் ஆனா அவங்களை சட்டத்தின்படி கைது பண்ண முடியாது அதுதான் சிக்கல் அதே மாதிரி சந்தன கட்டைகள் அவர் எடுத்து யாருக்கு கொடுத்தாரு அது எப்படி போச்சு பிடிக்க முடியல இல்ல சந்தனக் கட்டைகளையும் அதே பிரச்சனை தான் சார் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே அதுக்கு லீகலான ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுப்பாங்க அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய எல்லையில் சுல்தான் பத்திரி பகுதியிலிருந்து இந்த பக்கம் பாலக்காடு வரைக்குமான அந்த கேரள மாநில எல்லையில் எல்லா இடத்துலையுமே சாண்டில் ஆயில் ஃபேக்ட்ரி இருக்கும் சந்தன கட்டையை கொண்டு போயிட்டு அதை அரைச்சி ஆக்கி வாயிடலில் போட்டு வேக வச்சு அதிலிருந்து வரக்கூடிய சந்தன எண்ணெயை ஃபில்டர் பண்ணி வெளியில் எடுத்து அதை ஏற்றுமதி பண்ணக்கூடியவங்க அதுக்கப்புறம் அந்த மரத்தூளை சந்தன வில்லைகளாக மாற்றி அனுப்புவாங்க சந்தன எண்ணெயிலேருந்து உயிர்காக்கக்கூடிய பல மெடிசன்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க அதுக்காக அந்த எண்ணெய் பல குவாலிட்டியாக பிரித்து எடுப்பாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சத்தியமங்கலம் அல்லது சேலம் அல்லது திருப்பத்தூரில் கூடிய ஃபாரஸ்ட் ரீஜனல் ஆஃபீஸில் சந்தன கட்டை ஏழை விடுவாங்க ஏழை விடும்போது ஒரு நூறு டன் எடுத்துகிட்டு போயிடுவான் அதை கொண்டு போய்ட்டு ஒரு அஞ்சு டன்னு அரைச்சிட்டு தொண்ணூற்றஞ்சு டன் ஸ்டாக்கு வச்சுப்போம் ஒவ்வொரு முறையும் வெளியிலேருந்து போகக்கூடிய பத்து டன்னும் இந்த தொண்ணூத்தஞ்சு டன்னில் அஞ்சு டன் குறைஞ்சி இல்லைங்களா இந்த அளவுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு டென்ன குறைப்பேன் இதில் பத்து டென் போட்டு அரைச்சிடுவான் இப்படியே அரைச்சு அரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பான் ஏன்னா அரைக்கப்பட்ட சந்தனம் துகளில் இருந்து நீங்கள் எந்த தயாரும் எடுக்க எடுக்க இல்லையா அதுலேயும் அதே மாதிரி தான் சிக்கல் சந்தனக்கட்டை வெட்டப்பட்ட இடத்துல அந்த மரத்தினுடைய சுற்றளவு ஒரு மீட்டர் சுற்றளவு இருந்துதுன்னா கைப்பற்றப்பட்ட சந்தனக்கட்டையில் ஒரு மீட்டர் சுற்றளவு இருந்தால் மட்டும்தான் அந்த கேஸ் ப்ரூஃப் பண்ண முடியும் அந்த அளவு மாறிச்சுன்னா ப்ரூஃப் பண்ண முடியாது இந்த அளவை யார் போய் எடுக்கிறது கோர்ட்டோ நீதிபதியோ வக்கீலோ போய் எடுக்க முடியாது மரத்தினுடைய அழகாட்ட காட்டணும் அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும் இந்த ரெண்டு மேட்ச் ஆகலைன்னா கேஸ் ஆக்டிவிட்டல் ஆகிடும் இந்த மாதிரி தான் குற்றவாளிகள் கடத்தல் வேலை செய்கிறவங்க எல்லாமே எளிமையாக தப்பிச்சிட்டு இருக்காங்க இதை வனத்துறையினால் பிடிக்க முடியல இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த சந்தனம் எண்ணெய் ஆலைக்காரன் பத்து டன் கட்டை இன்றைக்கி வருது அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு பத்து டன் கட்டை நாங்கள் கொண்டு வருவோம் நீங்கள் ஆளை தயாராக வச்சுருப்பாங்க அவங்க ஃபேக்ட்ரி ஓடுறதுக்கான எல்லா பொசிஷன் இருப்பாங்க கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அந்த எல்லைக்குள்ளே போகணுன்னு அந்த கட்டையை போட்டு ஒரு மணி நேரத்தில் அரைச்சி காலி பண்ணிடுவான் அடுத்து போய் பார்த்தீங்கன்னா தூளா தான் கிடைக்கும் அந்த தூளை எடுத்துகிட்டு வந்து யாரையும் கைது பண்ண முடியாது மீதி அவன் வச்சுருக்க கட்டையை ஏற்கனவே லைசன்ஸில் உரிமையாவோட எடுக்க போன கட்டை அதை வச்சு நீங்கள் வழக்கு போட முடியாது இப்படி தான் கடத்தல்னு தெரிஞ்சும் அதை கைப்பற்றி அவங்களால கேஸில் ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான சூழலில் தான் தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகள் ஒரு கட்டத்தில் கடத்தலை தடுக்க பார்க்குறாங்க முடியலைன்னா அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு வேலைக்கு போகிற மாதிரி சூழல் குறிப்பாக வீரப்பன் கடத்தின அதிகமான சந்தன கட்டைகள் கேரளாவில் தங்கச்சன் அப்படின்னு ஒருத்தருடைய ஆய்வு மேலே இருக்குது அங்கே போயிருக்கு இன்னொன்று கர்நாடகாவில் பாகலூர் பக்கத்தில் கள்ளிப்பள்ளம்னு ஒரு ஊருக்கு அங்கே பாபு காதர் உசேன் அப்படின்னு ஒரு மூணு பேர் இருந்திருக்காங்க அவங்க மூலமாக வாங்கி விற்றுருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கனிங்கன்னா கர்நாடகாக்குள்ள தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு மாநிலத்திலையும் சேண்டல் வுட் வந்து தடை செய்யப்பட்ட கட்டை அந்த இடத்துல அவங்க வச்சுருந்தாங்கன்னா சட்டவிரோதமாக இருக்குது கள்ளிப்பள்ளத்துக்கு பக்கத்தில் அடுத்து மூணாவது கிலோமீட்டரில் ஆந்திரா அங்கே அவங்களுக்கு தோட்டம் இருக்குது காடு இருக்குது கள்ளிப்பள்ளத்துக்குள்ளே வரக்கூடிய கட்டை எடை போட்டு இவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஆந்திரா கொண்டு போயிடுவாங்க ஆந்திராவில் கட்டை தடை செய்யப்பட்டதல்ல அங்கே அவங்க எவ்வளோ வேணாலும் வச்சுருக்கலாம் அங்கேருந்து அவங்க வட இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்க இந்த மாதிரி போயிட்டு போயிட்டுருந்துருக்கு ஆந்திராக்குள்ளே போய் நம்ம கட்டை பிடிக்க முடியாது ஏன்னா அங்கே தடை செய்யப்படாத பொருள் அந்த வனத்துறையும் அனுமதிக்காது கேரளாக்குள்ளே அது சந்தனக்கட்டை தடை செய்யப்பட்டதல்ல அது அங்கே சட்டத்தின்படி வச்சு வைக்கலாம் ஆலையில் வச்சுருக்கலாம் அது அவங்களுக்கு தடை கிடையாது இந்த மாதிரி மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த சட்ட முரண்பாடுகளை காரணம் காட்டி சந்தனக்கட்டை வியாபாரிகள் எல்லாமே தப்பிச்சிருக்காங்க யார் கடத்தினாங்க யார் வாங்குகிறாங்கங்கிறது எல்லாமே தெரியும் தெரிஞ்சாலும் அந்த சட்ட ரீதியாக அவனால் நடவடிக்கை எடுக்க முடியாத சூழலை தான் வனத்துறை வியாதிகள் கையை பேசிட்டிருக்காங்க இதுதான் யதார்த்தமான உண்மை அந்த யானை தந்தமும் சரி தந்த சந்தனக்கட்டையும் சரி சார் இப்போ வெளி மார்க்கெட்டில் அது என்ன ரேட்டுக்கு போகுது அது வீரப்பன் போகும்போது என்ன ரேட்டுக்கு அவருக்கு கிடைக்கும் யானை தந்தை பொறுத்த வரைக்கும் வீரப்பன் அதிகப்படியாக அவர் அது ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறுவாயிருந்து தான் வைத்துருக்காரு ஒரு கிலோ யானை தந்தம் ரெண்டாயிரரூவா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ இடம் வரக்கூடிய பெரிய தந்தமாக இருந்ததுன்னா வெளியில் போகும்போது அது ஒரு கிலோ அதனுடைய ரேட்டு ரூபா வரைக்கும் போயிருக்கு ஒவ்வொரு கையை ஒவ்வொரு கையாக மாறி அது கைவினை பொருளாக மாற இடத்துக்கு போகும்போது ஒரு கிலோ இருபதாயிரம் ரூபா வரைக்கும் போயிருக்கு வெளிநாடு போகும்போது அதனுடைய ரேட்டு இன்னும் கூட அதே மாதிரி சந்தனக்கட்டையை பொறுத்த வரைக்கும் வீரப்பன் வாங்கினது வீரப்பன் எந்த இடத்துலையும் அவருடைய ஆளுங்களை வச்சு சந்தனக்கட்டையை வெட்டி விற்கலை ஊர் மக்கள் சொல்லுவார் எனக்கு இந்த மாதிரி ஒரு நாலு டன் அஞ்சு டன் வேணுன்ட்டு மக்கள் வெட்டி கொடுப்பாங்க இவங்க ஆளுங்க அதை எடை போட்டு வாங்கி இன்னொரு ஆளுங்க மூலமாக கொண்டு வருவாங்க அந்த அடிப்படையில் வீரப்பன் சந்தனக்கட்டையை கொள்முதல் பண்ணது கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கு அந்த கட்டையை ஆளுங்க மூலமாக கொண்டுகிட்டு வந்து இன்னொரு இடத்துல சேர்த்தும் போது அதுக்கு இன்னொரு பதினஞ்சு ரூபா செலவாயிடும் அதிகபட்சம் முப்பது ரூபாய் ஆயிரும் அந்த கட்டையில் ஒரு இடத்துல அடுக்கி வச்சு அதை வியாபாரியை கூப்பிட்டு அவனுக்கு மாற்றி லோட் பண்ணி அடும்போது அதனுடைய மதிப்பு இன்னொரு அஞ்சு ரூபா சரி அப்போ ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா அதனுடைய மதிப்பு வந்துடும் இவர் வெளியில விற்கிறது அறுபத்தஞ்சுல இருந்து ரூபாய்க்கு வைத்திருக்காரு இதுதான் அவருக்கு இடைப்பட்டதான் வரக்கூடிய லாபம் விரப்பன் அனுப்பின சந்திரம் கட்டி அதிகபட்சமா எழுபாய் வரைக்கும் வச்சிருக்காரு அவ்வளவுதான் அதுக்கு மேல போனீங்க இல்ல அந்த காலகட்டங்களில் வெளியிலும் எழுபத்தஞ்சு ரூபாய்தான் எழுபத்தஞ்சு தான் இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் ஆயிடுது சந்தனக்கட்டை இல்லாத போனதுனால இந்திய மதிப்பு அது ஒரு கிலோ மூவாயிரூபா மூவாயிரத்தி ஐநூறுவா இருக்கு அன்னைக்கு வெளி மார்க்கெட் மதிப்பு அந்த எழுபத்தஞ்சு ரூபா தான் வீரப்பெண்ட் ஒரு மூணு கோடி ரூபாய் சந்தனக்கட்டை இருந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல வந்து அது எங்க போச்சு அது அந்த காலகட்டத்தில் மூணு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றது இந்திய மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வருங்க அதாவது வீரப்பன் சந்தனக்கட்டை ஓட்டுனதுங்கிறதே அதிகபட்சம் ஒரு பதினோரு மாதம் தான் ஓராண்டு காலத்துக்குள்ளாகவே சந்தனக்கட்டையினுடைய வரவு செலவு எல்லாமே அதை நிறுத்திடுறாரு அதுக்கப்புறம் போலீஸ் நேரத்தில் அதிகமானாலும் அதை விட்டுறாரு கடைசி கட்டமாக ஒரு அஞ்சு டன் ஆறு டன் பத்து டன்னு ஒவ்வொரு லாரியாக ஏற்றி அனுப்புறது அவருக்கு சிரமமாக இருந்திருக்கு அதனால் ஒரு இருபது லாரி ஏற்றி அனுப்புகிற அளவுக்கு சந்தனக்கட்டைகளை பல இடங்கள்லேருந்து வாங்குறாரு வாங்கி தமிழ்நாடு கர்நாடகாவில் பாலாத்தில் சிலுவக்கல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க வச்சிருந்த இந்த மதிப்பு அறுபது டன் இருந்திருக்கேன் அறுபது டன் சந்தனக்கட்டையை வச்சுருக்காங்க இருபது லாரி வேணும் ஒரு லாரியில் மூணு டு நாலு டன் ஏற்றி அதுக்கு மேலே மரக்கட்டைகள் அதில் தேங்காய் மட்டை தேங்காய் நாறு வைக்கோல் இந்த மாதிரி ஏதாவது உள்ள சேர்த்து சேர்த்து அனுப்புகிறாங்கன்னா மூணு டன் தான் ஒரு லாரியில் ஏற்ற முடியும் அப்படிங்கிற அளவில் ஒரு இருபது லாரிக்கான கட்டை வச்சுருக்காங்க இந்த தகவலை வந்து தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய எஸ்பியார் அந்த கராத்தா கோபரேஷன் மூலமாக தகவல் தெரிஞ்சு அந்த இடத்த போய் அந்த கட்டையை மீட்டுறாங்க மீட்ட கட்டையினுடைய எடை அன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா எண்பது டன் இருந்திருக்கு ஒரு டன் அப்போ ஒரு லட்ச ரூபா கணக்கில் போட்டு எண்பது லட்ச ரூபா கணக்கீட்டு போட்டு தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் இருந்ததுனால தமிழ்நாடு காவல்துறை சார்பாக பருவூர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு போட்டு நாற்பது ரன் கட்டையை தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க கர்நாடக அரசு ராமபுரம் காவல்நிலை எல்லையில் ஒரு வழக்கு போட்டு அவங்க ஒரு நாற்பது ரன் பிரிசை எடுத்துகிட்டு போயிடுறாங்க ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நாற்பது நாற்பது ரூபா மதிப்புடைய சந்தன கட்டைகள் தொண்ணூற்றி ஒன்று காலகட்டத்தில் இன்றைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது எப்படி வச்சிங்கனாலும் ஒரு பன்னெண்டு கோடி ரூபா பதிமூணு கோடி ரூபா மதிப்பு வரக்கூடியது கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு டிப்பா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுமே கர்நாடகா கவர்மெண்ட்டுமே இவ்வளவு அதிகமான கட்டைகளை அவங்க ஒரு வருஷத்தில் எங்கேயுமே கொள்முதல் பண்ணதே கிடையாது வீரப்பம் வெட்டி செலவு பண்ணி கொண்டாந்து அந்த இடத்துல சேர்த்து வச்சிருந்ததை ரெண்டு ஸ்டேட்டு பிரிச்செய்ந்து போயிருக்காங்க அந்த வகையில் உள்ளபடியே ரெண்டு ஸ்டேட்டுக்குமே ஒரு பெரிய இன்கம் தான் விரப்பம் கொடுத்துருக்காரு ஏன்னா அந்த கட்டையெல்லாம் கண்டுக்காம விட்டு கரையாந்துருந்து காட்டுக்குள்ளே வீணாக போயிருக்கும் ஏன்னா இவங்களும் அதை போய் இருக்கிறதில்ல பேருக்கு எங்கேயோ அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டை எடுத்தாலும் மீதி எல்லாம் பெரும்பாலும் வீணாகவே போயிருந்துருக்கும் அதை வீரப்பன் தான் ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு அதை ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் அதுதான் அதிகப்படியாக பிடிக்கப்பட்ட கட்டை அதனுடைய மதிப்பு அப்பப்போ ஆச்சு ஒரு கோடிங்க ரெண்டு கோடி மூணு கோடிங்கிற அளவில் வரும் அன்றைய மதிப்பு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நாற்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு கிடச்சிருக்கு இன்னைக்கு அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதினஞ்சு கோடி ரூபா வரும் வீரப்பனுக்கு வந்து பெரும் பணம் கிடச்சது ராஜகுமாரை கடத்தினப்ப அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டது அதெல்லாம் என்ன ஆச்சு இல்லை அதாவது என்ன பார்த்தீங்கன்னா வீரப்பன் ஒவ்வொரு கடத்தல் நடந்ததுக்கு பின்னாலையும் ஒரு தொகை பரிமாற்றம் வந்திருக்கு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வீரப்பன் தன்னுடைய கடத்தல் வேலைகளை ஆரம்பிக்கிறாரு ஆரம்பத்தில் வந்து அவர் பயமுறுத்துறதுக்காக தான் ஒரு ரெண்டு ஒருத்தர் கடத்துகிறாங்க அதாவது உள்ளூரில் ரெண்டு குரூப்பு கடையில் பிரச்சனை ஒரு குரூப் ரொம்ப அட்ராசிட்டியாக போனால் அவனை கூட்டிகிட்டு வந்து மிரட்டி பயமுறுத்தி விட்டுவார் அப்போ பணம் வாங்குறதுல அவர் நோக்கம் கிடையாது அர்ஜுனன் மைசூர் ஜெயிலிருந்து திரும்ப ரிலீஸ் ஆகி பெயிலில் வெளியில் வந்துடுறார் வந்ததுக்கு பிறகுதான் ஆள் கடத்தலுங்கிறது ஒரு தொழில் அதை வச்சு பணம் சம்பாதிக்கலாங்கிற விஷயத்தை வீரப்பனை ரிட்டியூன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வீரப்பன் பணம் வேணுங்கும் போதெல்லாம் அந்த பகுதியில் கருங்கல் குவாரிகள் நடத்திக்கிட்டு இருந்தால் குவாரி ஓனரில் கடத்த ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வழக்குகள் இருக்குது வெஜிலிட்டிங்கிற இடத்துல ஈஸ்ட் இண்டியா மைன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருந்திருக்கு இந்தியா கிரேனைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரி இருந்திருக்கு ஜிடிபி மார்பிள்ஸு இந்த மாதிரி பல குவாரி அதிபர்களை கடத்துகிறாங்க அஞ்சு லட்சம் கேட்டால் அஞ்சு லட்சம் வந்துடுது பத்து லட்சம் கேட்டால் பத்து வருது பதினஞ்சு கேட்டாலும் வருது இந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டம் வரைக்கும் ஒரு ப ஒன்பது கடத்தல் நடத்தியிருக்காரு இதன் மூலமாக அதிகபட்சமாக இருபது லட்ச ரூபாய் வரைக்கும் மூணு லட்ச ரூபாயிலேருந்து இருபது லட்ச ரூபா வரைக்கும் பணம் வந்திருக்கு சத்தமே இல்லாமல் யாருக்குமே தெரியாமல் பணம் வந்துடும் அப்படிங்கிற அளவில் தான் அந்த வேலையில செஞ்சுருக்காரு அதில் ஒவ்வொரு கடத்துலையுமே அவருக்கு ஏதாவது ஒரு தொகை ஒன்று தான் கடத்தில் ஒன்று கோரிக்கை வைப்பார் அந்த கோரிக்கை நிறைவேறலைன்னா பணம் கிடைக்கும் இந்த மாதிரி தமிழ்நாடு அரசுமே அந்த அந்தியூர் இந்த மூணு வேற கடத்தும் போது தலைக்கு ஒரு கோடி ரூபா கேட்குறாரு கடைசியில் ஒரு லட்ச ரூபாய் தான் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவங்கள மேய்க்குறாங்க அந்த மாதிரி ராஜ்குமார் கடத்தலுக்கும் அவர் ஒரு பெரிய தொகை கோரிக்கையாக வச்சாரு ஆனால் அவ்வளவு தொகை கொண்டு போய் கொடுக்குறதுலாம் சாத்தியமில்லை அந்த காலகட்டத்தினுடைய ஏட்டு ஒரு பதினஞ்சு கோடி ரூபா வரைக்கும் அவருக்கு அந்த தொகை போகுது அதில் அப்போ இருந்த சூழலில் எல்லாம் வெளியில் போனது பிரித்தது எல்லாம் போக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கோடி ரூபாயிலேருந்து எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் அந்த காட்டுப்பகுதியில் இன்னும் இருக்குது அந்த தொகை யாராலும் எந்த காலத்திலையும் போய் எடுக்க முடியாது ஒருவேளை இயற்கை சீற்றங்கள் வந்து ஏதாவது நிலநடுக்கம் பூகம்பம் மாதிரி அல்லது பெருமலை மாதிரி பேஞ்சு காட்டுப்பகுதியிலேருந்து பெரிய வெள்ளம் அடிச்சுட்டு வந்ததுன்னா ஏதாவது எதிர்காலத்தில் ஒரு இடத்துல ஒரு ப்ளூ கலர் கருப்பு கலர் பிளாஸ்டிக் பேரல் ஒரு நாற்பது லிட்டர் ஐம்பது லிட்டர் தண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கான அந்த பேரலில் உள்ள பணத்தோடு வரும் அது இந்த அரசாங்கத்தால் செல்லாத நோட்டுன்னு அறிவிக்கப்பட்ட பழைய ஐநூறுரூவா நோட்டாக இருக்கும் அது எப்போ வருதுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் அந்த பணங்களை தேடி இன்னும் ஆட்கள் போகிறாங்க அப்படின்னு கதையெல்லாம் வருது அது உண்மை இல்லை அது நம்ம ஊடகம் சார்ந்த ஆடில் எதாருண்டு போடுறதாங்க கிராமப்புறத்தில் மக்கள்கிட்ட பேசிக்கிதுன்னா அது வெளிப்படையாக பேசுவாங்க எங்கள் மாப்பிள்ளை வேட்டைக்கு போனேன் அப்படிமாங்க அங்கே வேட்டைக்கு போய் எங்கேயாவது அடைக்குது அங்கே மொயிலை இல்லை பண்ணி இல்லை போனால் ஃபாரஸ்ட் பிடிக்கிறானுங்க வேறு எதுக்கு போனேன்மா அதை வீரப்பம் வச்சிருக்கிற பணம் இருக்குன்னாங்க அது ரெண்டு பேர் இங்கே தான் இருக்கான் போய் வரலான்னு போனோம் இது அந்த மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கதையாக பேசிக்கிறாங்கல்ல அதை கூட நம்மளாலே செய்தி ஆக்கிடுறாங்க அந்த அடிப்படையில் காட்டுக்குள்ளே நிறைய பேர் தேடி போனதா செய்தி வந்திருக்கு ஆனால் காட்டை பற்றி அறிந்தவங்களுக்கு தெரியும் காட்டுக்குள்ளே போய் அதை தேடி எடுக்க முடியாதுங்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா காட்டை பற்றி அறிந்த மக்களோடு நெருங்கிய தொடர்பில் நாலாண்டு காலம் தமிழ்நாடு அதன் அடிப்படையில் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணாங்க அவங்களாலையும் அதை கண்டுபிடிக்க முடியல ஒரே ஒரு முறை எஸ்பி ஹுசைன் தலைமையில் போன ஒரு டீம் மட்டும் ஒரு ஐம்பது லட்ச ரூபாயை தூக்கிடுறாங்க அதுக்கே ஒரு பெரிய போராட்டம் திரு அந்த மாதிரி எதிர்பாராமல் எங்கேயாவது கிடச்சால்தான் எதிர்பார்த்தலாம் நீங்கள் பேர் எடுக்க முடியாது இந்த விறப்பின் வந்து ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றது என்னென்னா அந்த போலீஸ் துறை இந்த இவங்க டீப் டீப்மால் நடந்த அந்த பாலியல் வன்கொடம் குறிப்பாக மலைமாள் பெண்களுக்கு வந்து அது என்ன நடந்தது நீங்கள் அதை விசாரித்த வரைக்கும் நான் விசாரித்த வரைக்கும் தமிழ்நாடு அதிரடிப்படையை பொறுத்த வரைக்கும் மிக மிக நேர்மையாக ஒழுக்கமாக யோக்கியமாக நடந்துக்கக்கூடிய அதிகாரிகள் தான் பலர் அதில் பொறுப்பில் இருந்திருக்காங்க அதில் பொறுப்பில் இருந்த பல அதிகாரிகள் எதிர்காலத்தில் எல்லெண்டோடு அவங்களால சர்வீஸே பண்ண முடியல முடியாத அளவுக்கு அவங்க நேர்மையாக இருந்திருக்காங்க இங்க வந்து இந்த வாங்கி கொடுக்கறது காசு கொடுத்து போஸ்டிங் வர்றதுக்கான போஸ்டிங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள் தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகள் அதில் இருந்துட்டு திரும்பவும் எஸ்டிஎப்லேயே இருந்து ரிட்டையர்ட் ஆகி போனவங்களாம் இருக்காங்க ஒரு சிலர் பனிஷ்மெண்ட் மேலே இருக்காங்க கடைசியாக விஜயகுமார் தலைமையிலான அந்த டீம் இருக்கும்போது அப்போ பனிஷ்மெண்ட்டில் போனவங்க நிறையா இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் வன்கொடுமைகள்லாம் நடக்கலைங்க தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் தான் பெரும்பாலான அந்த அட்ராசிட்டி டார்ச்சர்லாம் நடந்த சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்த பெரும்பாலான அதிகாரிகள் ரொம்ப நேர்மையான அதிகாரிகளாக தான் இருந்திருக்காங்க எங்கேயாவது ஒருத்தர் ரெண்டு பேர் சில விதமான சின்ன சின் சிறுமிச வேலைகளில் ஈடுபட்டிருக்கலாம் ஆனால் கர்நாடகா தரப்பில் ஒரு ரஃப்பான ஆளுகளை தான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த மனித தன்மையெலாம் என்ன தெரியாத ஒரு கொடூரமான கூடம் கொண்ட ஒரு மாறுபட்ட மனநிலையில் நடந்துக்கிற அதிகாரிகளாக தான் ரொம்ப ரஃபான அதிகாரிகளாக தான் இருந்திருக்காங்க அங்கே நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது தமிழ்நாடு அதிரடிப்படையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான பாலியல் சித்திரவதைகளுக்கு நான் உள்ளான என்ன இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கங்கிற மாதிரி யாரும் சொல்ல சொல்ல முடியாத அளவுக்கு தான் அங்கே நடந்திருக்காங்க அவ்வளவு நேர்மையான அதிகாரிகளை போட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் வீரப்பன் கூட்டாளினு சொல்லக்கூடிய சில பெண்களை கைது பண்ணி கொண்டு வந்து பண்ணாரி அதிரடிப்படை மாடு வச்சுட்டு அதுக்கு பொறுப்பதிகாரிகளை போட்ட பல பேர் கும்பிடு போட்டு எங்களுக்கு அந்த வேணாம் வேணான்னு போயிட்டாங்க ஏன்னா எதிர்காலத்தில் ஏதாவது சிக்கல் வருங்கன்னா நமக்கு அந்த சிக்கல் வேணான்னு போட்டாங்க பெரும்பாலும் நேரடி அதிகாரிகளாகவே சுழற்சி முறையிலேயே அது எஸ்டிஎஃப்ல இருக்கக்கூடிய ரெண்டு பேர் காவலுக்கு ஏஆர் போலீஸ் ரெண்டு பேர் காவலுக்கு இன்டெலிஜென்ட் ஒருத்தர் காவலுக்கு சீருடை இணையாத டீம் இருப்பாங்க இல்லைங்களா காவல்துறையினுடைய அமைச்சு பணிகள் கூடியார்கள் அவங்க ஒருத்தர் இப்படி மாறி மாறி தான் போட்டிருக்காங்க ஏதாவது சிக்கல் நடந்துடக்கூடாதுன்ட்டு ஏன்னா மாதேஸ்வம் மலைங்கிறது வந்து முழுக்க முழுக்க காட்டுப்பகுதி உள்ளடக்கி இருக்கிற பகுதி அங்கே பெரிய அளவிலான ஊடகங்களும் மற்றவங்களும் யாரும் போக மாட்டாங்க ஆனால் பண்ணாரி அந்த மாதிரி இல்லை ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் வந்துட்டு போகக்கூடிய ஒரு பகுதி பத்திரிக்கையாளர்கள் அடிக்கடி போகிற பகுதி அந்த பகுதியில் வச்சுருந்த தமிழ்நாடு அதிரடி படையினுடைய கட்டுப்பாட்டு இருந்த பெண்கள் யாருக்கும் வல்லுறவு உட்பட்டப்பட்டதாவோ ஆனால் நிர்வாணமாக வச்சுருந்துருக்காங்க அது விசாரிக்கும்போது தெரியுது மற்றபடி பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்குனாங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் யாரும் சொல்லலை அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆனால் கர்நாடகாவில் அது நடந்திருக்கு இது சம்பந்தமாக வந்து சதாசிவம் கமிட்டியை விசாரித்து நிறைய அறிக்கைகள் கொடுத்தாங்க வந்து அதில் சில நிவாரண தொகைகள் கூட கொடுக்க சொன்னாங்க அதெல்லாம் கொடுக்கப்பட்டதா வந்து சதாசிவம் கமிஷன் வந்து மிக நேர்த்தியாக விசாரிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சரியாக அதில் செயல்பட்டிருக்காங்கன்னு தான் அவங்க கைக்கு வந்திருந்த புகாரில் ஒரு எண்பத்தொம்பது புகார் நம்பகத்தன்மை உள்ளது இது பாதிப்புக்குள்ளானவங்க அப்படிங்கிறத கண்டறிகிறாங்க மீதி வந்து முழுமையாக விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஒரு சிலர் புகார் கொடுக்காமலே விட்டுட்டாங்க ஏன்னா அவங்க புருஷன் என்னென்னு தெரியாமல் பொண்டாடி புகார் கொடுக்க முடியாது புகார் கொடுத்தும் உன் புருஷன் எங்கே போனால் என்னங்கிறது தெரியாதனால நாங்கள் விசாரிக்க முடியலன்னு சொல்லி ஒரு சில மனு ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆனால் விசாரித்த அந்த எண்பத்தொம்பது மனுக்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்காங்க பாலியல் அத்துமீறல் நடந்தது அவங்க உறுதிப்படுத்துறாங்க காரணம் இதுதான் நிர்வாணமாக கட்டி வச்சுருந்தா அதுவும் பாலியல் அத்துமீறல் தான் ஒரு பெண்ணை ஆறு மாதம் ஏழு மாதம் ஆடைகளை கொடுக்காமல் ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு ஒரு அஞ்சு போலீஸ் பாதுகாப்பில் அவன் தங்கச்சியாக அக்காவா மகளாக நினச்சிருந்தாலும் கூட அது குடும்பம் தானே உடை இல்லாத வச்சுருக்காது அந்த மாதிரியான அத்துமீறல்களை சாதசிவ கமிஷன் சொல்லுது பாலிகள் சீண்டல்கள் இருக்கிறதையும் சொல்லுது ஏன்னா ஒரு பெண்ணை அடைச்சி வச்சுட்டு நிர்வாணமாக அடைச்சி வச்சுட்டு அவள் மார்பகத்தை கிளா பாலியல் அத்துமீறல்ன்றது அதுவும் உள்ளதான் அந்த மாறுபகத்தை கெள்கிறது நிர்வாணமாக ஒரு ஐம்பது ஆண்களையும் முப்பது பெண்களையும் நிற்க வச்சு ஒரு பத்து போலீஸ் பாதுகாப்பாக இருக்கிறது இதெல்லாமே மிக மோசமான சித்திரவதைகள் தானே இதையெல்லாம் சதரசிவ கமிஷன் கண்டிக்குது யாரெல்லாம் அந்த குற்றத்தாட்டுக்கு உள்ளானாங்கிறதையும் பற்றி அதில் ஓரளவுக்கு சொல்கிறாங்க அந்த கமிஷன் கொடுக்கப்பட்ட அதிகார அளவு இந்த பாதிப்பை பற்றி விசாரித்து ரிப்போர்ட் தான் அந்த ரிப்போர்ட்டில் இவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணுன்னு சொல்லுது இந்த இழப்பீட்டை கொடுப்பதோடு இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருந்த அதிகாரிகள் மேலே சட்டம் சாராத ஒரு அமைப்பின் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியும் தண்டனை என்னங்கிறது அவங்க சொல்ல முடியாது ஏன்னா அந்த அது குழுவுக்கான அதிகாரவள்தான் அந்த அடிப்படையில் அவங்க சொன்ன ரெண்டு ஒன்று தண்டனைக்குள்ளாக்கணும் ஒன்று இழப்பீட்டுக்கு கொடுக்கணும் இழப்பீட்டை கொடுத்துட்டாங்க ஓரளவுக்கு அதாவது கணவன் வீரப்பனுடைய கூட்டாளிகள் அல்லாத விறப்பனுடைய கூட்டாளிகள் யாரையுமே அவங்க வந்து கு அப்பாவிகளாக எடுத்துக்கல நாலஞ்சு எஃப்ஐஆர் இருக்கிற ஆளுக்கு பூரா அவங்க லிஸ்ட்டை விட்டு எடுத்தாங்க எந்த விதமான குற்றப்பின்னணியும் இல்லாத சிலரை கொண்டு போய் சுட்டு கொண்டிருக்காங்க வீரப்பன் கூட்டாளிங்கிற பேரில் அவங்களில் பெரும்பாலானவருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு அவங்க குடும்பத்தை குடிச்சொல்லிட்டாங்க திருமணமாயி அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு ரெண்டரை லட்சம் மனைவிக்கு ரெண்டரை லட்சம் பிரித்து கொடுத்து சொல்லிட்டாங்க குற்ற பின்னணி இல்லாத பெண்களை கொண்டு போய் சித்திரவதை பண்ணாங்க இல்லையா யாரெல்லாம் உள்ளே வச்சு எட்டு மாதம் ஏழு மாதம் கைது பண்ணி வச்சுக்கிட்டு சித்திரவதை பண்ணி நீதிமன்றத்துக்கு அனுப்பி தடாவில் பொய்யா கேஸில் போட்டாங்களையா அந்த மாதிரி பெண்கள் எல்லாருக்குமே மூணு லட்சம் ரூபா இழப்பீடு குடிச்சுக்கிட்டாங்க அது ஓரளவுக்கு போதுமானதாக இருந்தது இன்னும் சில வன்முறைங்கிற பேரில் ரொம்ப அதிகமான சில செய்திகள் சொல்லிட்டாங்க ஏன்னா அஞ்சு பேர் கற்பித்தாங்க ஆறு பேர் கற்பித்தாங்க நாலு பேர் கற்பித்தாங்கிற மாதிரி சில பொய்யான தகவல்களையும் சொல்ல வச்சிட்டாங்க அதையெல்லாம் தகுந்ததாக எடுத்து கமிஷன் தள்ளுபடியும் பண்ணிட்டது அது அபாண்டமானதுங்கிறத அவங்க பார்க்கும்போதே தெரியுது ஆக ஏன்னா அந்த அதிகாரி யார் அவனுடைய பேர் என்ன மூணு மாதமாக எனக்கு காவல் இருந்தான் என்ன நாலு முறை அஞ்சு முறை கற்பழிச்சா அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய பேரோ அவனுடைய அடையாளமோ அவனுடைய ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எதையுமே சொல்ல முடியாமல் ஒரு கற்பனையாக சொல்கிறதாக நினச்ச சில புகாரை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அந்த வகையில் சதாசிவம் கமிஷன் ரொம்ப நேர்த்தியாக விசாரித்து முடிச்சாங்க அவங்க கொடுக்க சொன்ன அளவுக்கான தொகைகளை இழப்பீடாகவும் கொடுத்துட்டாங்க தண்டனைக்கு உள்ளாக்கணும்னு சொன்னவங்களுக்கான தண்டனையை அரசு அதுக்கு மேலே எடுத்துக்கலாம் அதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை ஆனால் இன்னும் பாதிக்கப்பட்ட நிறையா அதுக்கு பிறகு இருக்காங்க மீண்டும் இந்த கமிஷன் அமைக்கப்பட வேண்டுமென்ற ஒரு கோரிக்கை இருக்குது ஆனால் சதாசிவம் கமிஷனுடைய காலம் முடிஞ்சதுனால அவர் என்ன சொல்லியிருக்காருனா தனிப்பட்ட முறையில் நிவாரணம் தேட விரும்புவர்கள் தங்களுடைய பிரச்சனையை நீதிமன்றத்தில் முறையிட்டு நீங்கள் நிவாரணம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவர் சேர்த்திருக்காரு இந்த வகையில் நம்ம பாதிக்கப்பட்டது யாராவது இருக்காங்க அவங்களை ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம்னா நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதை வாங்கலாம் அது சட்டத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு விசாரிக்கலாம் அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதை செய்யலாம் டிஎஸ்பி ஹுசையான் குடித்த ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா வீரப்பன் அந்த காட்டில் இருக்கிறது வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளே வந்து டெவலப்மெண்ட் இல்லாமல் இருந்தது ஸோ நாங்கள் போய் நாங்கள் நிறைய டெவலப்மெண்ட் நடவடிக்கைகள் எடுத்தோம் அப்புறம் வீரப்பன் இறந்த பறவு அந்த ஏரியா நம்ம நல்ல முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க வந்து எப்படி இருக்குது நீங்கள் கேட்டுக்கொள்வீங்களா இல்லை உசேன் சார் சொன்னது அவருடைய பார்வையில் சொல்லியிருக்காரு ஆனால் என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் வீரப்பன் இருந்த வரைக்கும் தான் காடு பாதுகாப்பாக இருந்தது ஏன்னா வீரப்பனால் காடு பாதுகாக்கப்பட்டதுன்னு அதுக்கு பொருள் அல்ல வீரப்பனை தேடி தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு ஆயிரம் பேர் ஒரு நாற்பது இடத்துல கேம்ப் போட்டு உட்காந்துருந்தாங்க கர்நாடகாவில் அதன் பேர் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எழுநூறு பேர் ஒரு ஐம்பது அறுபது இடத்துல கேம்ப் போட்டுக்கா இருந்தாங்க இவங்களை கடந்து காட்டுக்குள்ளே வேட்டைக்காரன்னு போக முடியல மரக்கடத்தல் காரணம் போக முடியல சட்டவிரோதமும் உள்ள போக முடியல இன்னும் சொல்ல போனோம்னா மோகன்னவாஸ் அப்படின்னு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆசனவில் இருந்தார் இன்ஸ்பெக்டர் சத்தியமங்கலத்திலேருந்து ஒவ்வொரு நாளும் ரெண்டு முறை கீழே வந்துட்டு மேலே போவார் அந்த மாதிரி போவார் போகும்போது ரோட்டில் எவனாவது உட்காந்து தண்ணி அடிச்சுருந்தான்னா அடுத்து அவன் வாழ்க்கையில் ரோட்டில் தண்ணி அடிக்கணுங்கிறே என்ன வரா அந்த அளவுக்கு நாலரை வச்சு போவார் அட்டையெல்லாம் சாதாரணமாக இருக்காது அப்போ அந்த மாதிரி அந்த நடவடிக்கையில் இன்னும் இன்னைக்கு ஒவ்வொரு பாலத்துக்கு மேலேயே நாலு பேர் உட்காந்து தண்ணி அடித்து பாட்டில் உள்ளே போட்டு போகிறான் இது காடு சீரழிவுக்கான காரணம் அதிரடிப்படை அங்கே இருந்திருந்தால் காடு சீரழியாது அந்த வகையில் காடு இப்போ வந்து உங்கள சீரழிவு நோக்கி போயிட்ருக்குன்னு சொல்லணும் உள்ள அத்தனை ரிசார்ட்ஸ் அந்த ரிசார்ட்ஸ் எல்லாம் மோகன் வாசர் தான் விட்டுருக்க மாட்டாங்க யார் அங்கே மேலே வந்தாங்கனாலும் அனுபவிக்க மாட்டார் நீ ஈரோட்டில் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறேன் அங்கே காசு செலவுக்கு அதிகமாக இருக்கு நீ அங்கே தண்ணி அடி ஆண்டா எங்கேயா வந்து தண்ணி அடிச்சுட்டேன் காட்டுக்குள்ளே பிளாஸ்டிக் போடுற அப்படின்னு அடிப்பார் அந்த மாதிரியான நடவடிக்கைக்குள்ளே ஆளுக நிறைய இருந்தாங்க அந்த மாதிரியான காலகட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு இவனுக்கே ஒரு பயம் யாருமே மலைப்பகுதிக்கு போக மாட்டாங்க சாதாரணமாக ஒரு ஏக்கர் நிலம் ஒன்றரை லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தால் நீங்கள் நாற்பது லட்ச ரூபாய் விற்கிது அந்தளவுக்கு அந்த காடு வந்து நம்ம மக்கள் மிகுந்து போயிட்டாங்க உள்ள அது வீரப்பன் இருந்துருந்தால் இருந்திருக்காது அந்த வகையில் வந்து உள்ள சொல்ல போனோன்னா இப்போ காடு சீரழிஞ்சுட்டு தான் இருக்குன்னு சொல்லணும் அந்த சீரழிவு இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது என்ன பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து நாளைக்கு கூட நண்பர் பேசுவேன் இருக்கிற குவாரி எல்லாம் ரீஓப்பன் பண்ண போறாங்கட்டு குவாரிகளை மீண்டும் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு குவாரி காட்டுக்குள்ள உருவாயிரும் உருவாச்சுன்னா காட்டில் விலங்குகளே இருக்க முடியாது அப்போ காடு வீரப்பன் இருக்கும்போது தான் பாதுகாப்பாக இருந்தால் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் அதுதான் உண்மையும் கூட வீரப்பன் காரணம் இல்லை அதில் இப்படி அங்கே இருந்தது சேர்ந்து காரணம் காரணம் அதே மாதிரி காட்டுக்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் கர்நாடக பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இடங்களில் கருங்கல் குவாரிகள் இருந்தது தொண்ணூற்றி ரெண்டில் எஸ்பி ஹரிகிருஷ்ணா மீதான ஒரு தாக்குதல் தொண்ணூற்றி மூணு பாலாறு குண்டு வெடிப்பு தொண்ணூற்றி மூணு ஏப்ரலில் கோபாலசூர் எஸ்பி மீதான தாக்குதல் இந்த மூணு தாக்குதலையும் வீரப்பன் கையெறி குண்டுகளை பயன்படுத்துகிறார் அதுக்கு பிறகு அந்த வெடிகுண்டுக்கான மருந்து எங்கே வந்ததுன்னா அந்த குவாரிக்கு வந்த தோட்டாக்களை தான் பயன்படுத்திக்காரு தெரிஞ்சோன்னே ரெண்டு ஸ்டேட்டும் ஒட்டு மொத்தமாக கருங்கல் குவாரியும் மூடிட்டாங்க வீரப்பன் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கருங்கல் குவாரிகள்லாம் திறக்கலாங்கிற ஒரு சூழல் வரும்போதே கர்நாடக அரசு காவிரி வைல்டுஃப் மாதேஸ்வரம் மலை ஒயில்லைஃப் கொள்ளைகால் ஒயில்டுஃப் சாம்ராஜநகர் ஒயில் லைஃப் குண்டல்பேட்டை பகுதி உள்ளடக்கிய பந்திப்பு வை வைல்ட் லைஃப் எல்லாம் உருவாக்கிட்டாங்க இந்த அஞ்சு வன உயிரியல் சு காப்பகங்கள் அமைஞ்சதுக்கு பிறகு அந்த பகுதியில் ஒரு ரிசார்ட் கட்ட முடியல ஒரு ஃபேக்ட்ரியாக ஓப்பன் பண்ண முடியல பழங்குடி மக்கள் அல்லாத குடி குடிக்கோவதுக்கு வாய்ப்பெலாம் போய்ட்டுது ஒரு வகையில் அது தடுக்கப்பட்டு விட்டது ஆனால் தமிழ்நாடு வனத்துறை ரொம்ப 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 லேட்டாக சத்தியமங்கலம் புலிகள் காப்பணும் ஒன்று உருவாக்கியிருக்காங்க ஆனால் பேர் தான் புலிகள் காப்பாகும்போது தவிர புலிகளை காப்பதற்கோ புலிகளை மேம்படுத்துவதற்கோ அந்த எந்த திட்டமும் கிடையாது ஒன்றே ஒன்று காட்டுக்குள்ளே மாடு மேய்க்கு போகிறோன்னா மாடு மேய்க்க விட மாட்டேங்கிறாங்க அதாவது திம்மம் சத்தியமங்கலம் பகுதியில் நாற்பதுலேருந்து ஐம்பது ரிசார்ட்ஸ் உருவாகிருக்கு அதை அனுமதிச்சாங்க அந்த திம்மம் சத்தியமங்கலம் பகுதியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு இடங்களில் கிணறு அமைத்து போர்கள் போட்டிருக்கு அதை விட்டுட்டான் ஆனால் மாடு மேய்க்க பத்து பதினஞ்சு மாட்டை காட்டுக்கு ஓட்டிட்டு போகிற அப்பா இருக்காங்க இல்லைன்னா அவனை உள்ள விட மாட்டேங்கிறான் இதுதான் புலிகளை வளர்த்துறதுக்கு காப்பகத்தை உருவாக்குறதுன்னு ஒரு தவறான முட்டாள்தனமான பாலிசி நம்ம அதிகாரிகள் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் கர்நாடக வனத்துறை அதுக்கு நேர் எதிராக இருக்கான் ரிசார்ட் உருவாக்க கூட மாட்டீங்கன்னா தொழிற்சாலை உருவாக்குற ஆடு மாடு மேய்க்கிறவன நீ எவ்வளோ ஆடு வேணாலும் நினைச்சுக்க காட்டை பாதுகாத்துக்க உனக்கு செல்ஃபோன் வாங்கி தரான் மாதம் கிலோ அரிசி தர்றான் கே சமையல் வாங்கி தரான் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கான ரூபாய்க்கான மளிகை பொருள் தரான் நீ பிழைப்பை தேடி வெளியூருக்கு போகாத உனக்கு தேவையான சாப்பாடு நாங்கள் தர சாப்பிட்டு நீ காட்டுக்குள்ளே நல்லாரு இந்த காட்டை நானும் நீயும் சேர்ந்து பாதுகாப்போம் இங்கே இருக்கிற வ மரங்களை பற்றியும் உயிர்களை பற்றியும் இந்த காடு நல்லா இருக்கணுங்கிற பற்றி அக்கறை எங்களோட உனக்கு தான் இருக்கு நீ இந்த காட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கான்ட்டு அவ்வளவும் அவனுக்கு செய்கிறான் ஆனால் தமிழ்நாடு வனத்துறை அவனை வெளியில் ஏற்றுறத குறியாக இருக்கான் இதுதான் ரெண்டு மாநிலத்துக்குள்ள ஒரு விவகாரம் கர்நாடகா காட்டுக்குள்ளே இருக்கிற பழங்குடி அங்கேயே இருக்கணும் அதுக்கு தேவையானத நான் தரங்கிறான் இவன் நீ அந்த இடத்துக்கு விட்டு வெளியில் வா மாடு மேய்க்காத ஆடு மேய்க்காத காட்டில் கூடிய விளைபொருட்களை புறக்கூடாது சீகா பொறக்கூடாது ஈச்சம்ள்ள இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க இந்த வகையில் தமிழ்நாடு பழங்குடிகளை வெளியேற்றி காட்டு நாசம் பண்ணத்தான் பார்க்குறாங்க இது வெளிப்படையாக தெரிஞ்ச இந்த வீரப்பன் வந்து அந்த சத்தியமங்கலம் காடை விட்டு அசாம் வரைக்கும் இந்தியாவோட பல்வேறு பகுதிகளுக்கு போனார் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் வந்து வீரப்பனை போலீஸ் கேட்கிட்டு இருக்கிற நேரமாக எல்லாருக்கும் இல்லை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு காலகட்டத்தில் அவர் போயிட்டு வந்தார் அது யானை வாட்டியில் பறந்துகிட்டு இருந்த அந்த கட்டத்துலேயே அது எண்பத்தி நாலு கட்டத்துலேயே அந்த பக்கம் போயிட்டு வந்துடுறாரு எண்பத்தி ஏழுக்கு பிறகு தான் வீரப்பனை ரெண்டு மாநில போலீஸும் தேட ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் போலீஸ் பெருசாக இல்லை உங்கள் பார்வையில் வீரப்பன் நல்லவரா கெட்டவரா ஒவ்வொரு மனிதனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மனநிலை பாதிப்புக்குள்ளாகி பைத்தியமாக சுற்றுறான்ல அவன் மட்டும்தான் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியும் தெளிவான அறிவோடு இருக்கிற எல்லாருமே ஒருத்தருக்கு எதிரானதாகவும் ஒருத்தருக்கு ஆதரவானவனாக தான் பார்க்க முடியும் அதுதான் இந்த உலகத்தினுடைய யதார்த்தமான சொல் அந்த வகையில் வீரப்பனை சிலர் நல்லவன் அப்படின்னு சொன்னாலும் பலர் கெட்டவன் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே அந்த கேரக்டர் உள்ளே இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரபட்சம் இல்லாமல் பார்த்தோம்னா அவர் செஞ்சது பல தவறுகளும் இருக்குது சில நன்மைகளும் இருக்குது இந்த வகையில் நம்ம சீர்தோக்கி பார்த்தோம்னா அவர் சரியான வழியில் மாற்றி கொண்டு வந்து நான் செஞ்சதெல்லாம் தவறு வேறு யாரும் செய்யாதீங்கன்னு கேட்டுக்கிற மாதிரியான ஒரு சூழலை கொண்டு வந்திருந்தோம்னா நம்ம ஒரு பண்புள்ள சமூகம் நம்ம அரசியல் அமைப்பு நம்ம காவல்துறை நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் மனிதர்களை மனிதர்களாக மாற்றுறதுக்கான அமைப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை செய்யாமல் விட்டாங்க அதுதான் நமக்கு வருத்தமான விஷயம் மொத்தத்தில் வீரப்பன் ரெண்டும் கலந்த ஒரு நபர் தான் 那没办法。